Hello friends, welcome to Reva Designers. நம்ம இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ்க்கு சைட் போர்ட்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம தைச்ச ப்ளவுஸையும் அளவு ப்ளவுஸோட மேல் பக்கம், அதாவது வெளிப்பக்கத்தை இந்த மாதிரி திருப்பி கை ஆம் கோல் அதோட பாடி போர்ஷன் இடு போர்ஷன் மொத்தத்துக்கும் நம்ம அளவு அதிலிருந்தே மார்க் பண்ணிக்கலாம். கையோட அளவு, அடுத்தது அம்கோலோட அளவு. நம்ம அவுட்லைன்னா மூணு அளவு மட்டும் மார்க் பண்ணாலே நம்மளுக்கு போதும். மீதியை நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடுப்போட அளவு, இது எந்த இடத்துல இருக்குதுன்னு நல்லா கொஞ்சம் சுருக்கெல்லாம் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் கரெக்டாக எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்து அந்த அளவு வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஊக்கு பக்கத்தையே அளவாகும். ஊக்கு மாற்ற பக்கம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஊக்கு மாற்ற பக்கத்தையே அளவாகவும் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் வராது, எந்த இதுவும் வராது. இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் பேக் சைடில், அது ஏன்னா அளவு ப்ளவுஸில் டாட் பிடிச்சிருக்கும், நம்மளோட ப்ளவுஸில் என்ன டாட் பிடிக்கல, அது பிடிக்கும்போது இதுலேயும் அது குறைஞ்சிக்கும். இப்போது இந்த மூணு அளவையும் நம்ம ஒன்று சேர்த்திடலாம். இப்போது நம்ம வந்து மார்க் பண்ண அளவை தையல் போட்டுடலாம். நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மிஷினில் வச்சு தைக்க வேண்டியதான். அது கொஞ்சம் விலகினாலும் நம்மளுக்கு அளவு வந்து டிஃபர் ஆகும். இப்போது ஸ்டார்டிங்லேயும் நல்லா டாட் அடித்து விடணும், அதே மாதிரி எண்டிங்லேயும் நல்லா டாட் வந்து பிடிச்சி விடணும், அப்போ தான் பிரிஞ்சு போகாது. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடுக்கும் நம்ம இதே மெத்தேடில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் எல்லா ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவிலையும் சைட் ஜாயின் பண்ணும்போது சொன்ன அதே விஷயந்தான். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தையல் மட்டும் ரெண்டு பக்கம், அதாவது இந்த பக்கம்னா அந்த பக்கம்னு ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவை செக் பண்ணணும். அளவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எச்சு கம்மி வருதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். ரெண்டு சைடும் தையல் போட்டு முடித்தாச்சு. நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்போட அளவு, பாடியோட அளவு, எல்லா அளவையும் நம்ம இதில் செக் பண்ணிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இடுப்பு பக்கத்தில் மட்டும் நம்ம டாட் பிடிக்க வேண்டிய அளவுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும். மற்றபடி இருந்தால் இப்போவே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அடுத்தடுத்த தையில் போட்டுடலாம். இப்போ ரெண்டாவது தான் நம்ம போடுற தையல் வந்து நம்ம வந்து கைக்கு வந்து ரவுண்டு ஸ்டிச் போடல, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்குறோம். அதையும் நம்ம வந்து கோணல் மானலாம் போடாமல் ஈஸியாக நம்மளுக்கு அது தேவை அப்படிங்கிறப்போ பிரிச்சுக்கிற மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டோமோ அதே மாதிரி பக்கத்தில் கால் இன்ச் அளவு, அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கால் இன்ச்சில் ஒரு மூணு தையல், மொத்தமாக மூணு தையல் மட்டும் நம்ம போட்டு விட்டாலே போதும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் இருக்கும். இதில் வந்து நம்ம லைனிங்கோ இல்லை இது எக்ஸ்ட்ராவோ இருக்கிறத இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி விட்டு நம்ம ஓவர்லாக் அடிக்கிறதுனா அடிக்கலாம், இல்லை ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா அது அப்படியே கூட விட்டுடலாம். இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி மூணு தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு தான் நம்ம போடணும். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா ஸ்டார்டிங்லேயும் அதே மாதிரி முடிக்கும்போது கம்பல்சரி டாட் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு தையல் பிரித்து விட்டால் கூட அடுத்த தையல் இருக்கும்போது அது பிரிஞ்சு போகாது, ஏக்கந்து கொண்டு அதை மறைக்காமல் போட்டு விட்டுறணும். இப்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் கழுத்து பீஸ் மட்டும்தான் வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது பேக் சைடு டாட் பிடிக்கணும். இந்த பேக் சைடு டாட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பீஸ் இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ நார்மலாக வந்து ஷோல்டரை சென்டர் பண்ணி பேக் சைடு டாட் பிடிக்கலாம். அப்படி இல்லையா ப்ளவுஸோட பேக் பார்ட், அதாவது இந்த தையல் ரெண்டு சைடு வருது பார்த்திங்களா, அதை நாலாக மடக்குனா அந்த சென்டர் பாயிண்ட்டையும் வச்சு டாட் பிடிக்கலாம். நம்மளுக்கு ரெண்டு மூணு மெத்தேட் இருக்குது. மேக்ஸிமம் ஷோல்டரை சென்டராக வச்சுட்டு ஈஸியாக இருக்கும், இல்லை ஒவ்வொரு தடவையும் அதை நாளாக மடக்கி பார்த்து அந்த நாலு பார்ட்டில் ரெண்டு சைடுக்கு நம்ம தையல் பிடிக்கிற மாதிரி இருக்கும். டாட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா டாட்டோட அளவு இப்படி ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே பிடிச்சி விட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அது வந்து சுருங்காமல் இருக்கும். அப்போ தான் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ளவுஸு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இந்த அளவு செக் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.